வாராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்கள் வம்சம் தழைக்கும். வாராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்கள் வம்சம் தழைக்கும். சிவாய நம. ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. மேஷராசி அன்பர்களே, இப்போ மேஷராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மேஷராசியில் மூன்று நட்சத்திரங்கள் வருது, அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம். இந்த அஸ்வினி நட்சத்திரம் கேது உடையது, பரணி நட்சத்திரம் சுக்கரனுடையது. அதே சமயத்தில் கிருத்திகை முதல் பாதம் அது சூரியனுடையது. அப்போ அந்த மேஷராசியுடைய காம்பினேஷன் பாருங்கள், அந்த இடம் ஏன் ஆடுன்னு வச்சாங்க, காலபுருஷனுக்கு முதல் வீடுன்னு வச்சாங்க. உண்மையிலேயே நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம் கிருத்திகை தான், கிருத்திகை தான் முதல் நட்சத்திரம். ஆனாலுமே கூட அந்த அஸ்வினி பரணி அப்படிங்கிறது வந்து 27வது மற்றும் 26வது நட்சத்திரங்கள் தான். அப்போ ஆரம்பம் சூரியன் தான், அதனால தான் சூரியன் அந்த வீட்டில் மேஷராசியில் உச்சம் பெறுகிறார். அதோடு அது வந்து செவ்வாயுடைய வீடு, முருகப்பெருமானுடைய வீடு, இப்படியெல்லாம் காலபுருஷனுக்கு முதல் வீடாக அதை வந்து அமைச்சிருக்கிறாங்க. ஸோ மேஷராசியாக இருந்தால் அந்த ஜாதகர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பொதுவாக மேஷராசியாக இருந்தால், பரணி நட்சத்திரக்காரங்களாக இருந்தால், பெண்ணாக இருந்தால் பிடிவாத குணம் உடையவர்களாகவும் தன்னடக்கம் உடையவர்களாகவும் இருப்பாங்க. இந்த பரணி நட்சத்திரத்தில் பெண்ணாக பிறப்பார்களேயானால் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. அதே போல் ரொம்ப ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருப்பாங்க, ரொம்ப பொறுப்புடையவர்களாக இருப்பார்கள். அப்பாவுக்கு பயந்து, அம்மாவுக்கு பயந்து, வீட்டுக்காருக்கு பயந்து, குடும்ப சூழ்நிலைகளுக்கு பயந்து, அந்த மாதிரி ஒரு பொறுப்புடைய பெண்ணாக, அது பெண் பசங்களாக இருந்தாலும் வாலிப பருவத்தில் இருந்தாலும், இன்னொரு இடத்துக்கு கல்யாணம் நின்று இன்னொரு இடத்துக்கு போனாலும், வயோதிக பருவத்தில் இருந்தாலும் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி உடையவர்களாக இருப்பார்கள். அதே போல் அதிகம் மற்றவர்களால் விரும்பக்கூடியவர்களாக, ரொம்ப மற்றவங்க எல்லாரும் அந்த அவங்க பேரில் ஒரு பாசம் வச்சுருப்பாங்க, ஒரு அன்பு வச்சுருப்பாங்க, ஒரு பற்றுதல் வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க பேரை சொன்னாக்கா கோவப்படுறவங்க கூட, சரி இல்லை இல்லை அந்த பொண்ணு நல்ல பொண்ணுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ரொம்ப ஒரு பாசமாகவும், அதே சமயத்தில் மற்றவங்கள்ட்ட ரொம்ப ஈஸியாக நல்ல பேரை வாங்கக்கூடியவங்களாகவும் அவர்கள் இருப்பார்கள். அதுவே அஸ்வினி நட்சத்திரமாக இருப்பார்களே ஆனால் ரொம்ப வேகமாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்பீடாக செயல்படுவாங்க, விளையாட்டுத்தனமாக இருப்பார்கள். இந்த அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க, எதையும் ஒரு ரொம்ப ஈஸியாக எடுத்துப்பாங்க. அந்த ஈஸியே அவங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஒரு முயற்சி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கொஞ்சம் ரெண்டு மூணு தோல்விகள் வரும். அந்த தோல்வி ஏற்பட்டாலுமே கூட அந்த தோல்வியையும் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே, சிரித்த முகத்தோடு ஏற்றுக்கிட்டு, இதெல்லாம் சகஜம் அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கிட்டு, அதன் பிறகு அந்த தவறுகளிலிருந்து திருத்தி வெளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்போ எதையும் எளிமையாக எடுத்துக்கொள்ளுவார்கள். அதே சமயத்தில் ரொம்ப டீப்பாக ஒரு விஷயத்த மேலே ஆசைப்பட்டுட்டாங்கன்னா அதை வந்து கடைசி வரலும் விடமாட்டாங்க. நற்குணங்களை உடையவர்களாக இருப்பார்கள். இரக்க குணம் அவங்கள்ட்ட நிறைய இருக்கும், ஏன்னா கேது இல்லையா, இரக்க குணம் உடையவர்களாக இருப்பார்கள். அடுத்தவங்கள பற்றி நிறைய புரிஞ்சுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, ஆனால் மனசில் ஒரு விஷயம் வச்சுட்டு இருப்பாங்க, அதை ரொம்ப வெளிக்கு அலட்டிக்க மாட்டாங்க, வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான அந்த அஸ்வினி நட்சத்திரம் ரொம்ப ஸ்பீடாகவும், அதே சமயத்தில் இலகிய மனம் மற்றும் ரொம்ப விளையாட்டுத்தனம் அதிகமானதாக இருக்கும். நிறைய பேர் வீட்டில் கூட நாம் பார்ப்போம், ஒரு வயசானவராக இருப்பார், அவர் நம்ம ஒரு 10 பேர் போயிருப்போம், அந்த ஒரு பெரியவர் வந்து எல்லாரையும் கலாட்டா பண்ணுவார், அப்போ வந்து 10 பேரையும் அவர் சிரிக்க வைப்பார். இதெல்லாம் அந்த அஸ்வினி நட்சத்திரம், மேஷராசி, இதெல்லாம் நம்ம வந்து அல்லது வந்து அந்தந்த நட்சத்திரங்களை நம்ம சொல்லலாம். கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரையில் ரொம்ப ஸ்பீடு, கோபம் அதிகமானதாக இருக்கும், தலைமை பொறுப்பு ஏற்பட கூடியவர்களாக இருப்பாங்க. வீட்டில் ஒரு தலைவனாக இருப்பாங்க அல்லது தலைவியாக இருப்பாங்க. ஒரு வீடு, சில வீடுகளில் பார்த்திங்கன்னா பெண்கள் தான் ரொம்ப அதிகாரம் பண்ணுவாங்க, பாட்டியாக கூட இருப்பாங்க அந்த வீட்டுக்கு, அந்த அம்மா வந்து ஒரு பாட்டியாக கூட இருக்கும். ஆனால் கிருத்திகை நட்சத்திரமாக இருக்குனாக்கா ஒரு 3 தலைமுறைகள் பார்த்துருப்பாங்க, இல்லை அந்த அம்மாவை விட வீட்டில் பெரியவங்க கூட இருப்பாங்க, ஆனால் இந்த அம்மா தான் அதிகாரம் பண்ணும். அப்போ கிருத்திகை நட்சத்திரம். அப்போ மேஷ ராசி அன்பர்கள் என்று சொன்னால் 3 நட்சத்திரங்கள் அதில் வந்து பங்கு பெறுகின்றன.
இப்போ பொதுவாகவே மேஷராசி அன்பர்கள் வெற்றி பெறக்கூடியவர்கள், எதிலையும் வெற்றி பெறணும், ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், வெற்றி பெறுவதைய இலக்காக கொண்டவர்கள், அதிக கடின உழைப்பாளர்கள் அப்படின்னும் நாம் வந்து அங்கே சொல்லலாம். அதே போல் மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரை நிறைய பணம் பொருள் ஈட்டக்கூடியவர்கள், நிறைய சம்பாதிக்கக்கூடியவங்க, நிறைய தொழில் அமைப்புகளை வைத்திருக்கக்கூடியவங்க, நிறைய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேஷராசியில் தான் இருக்காங்க. அதே போல் அரசியல் தலைவர்கள் மேஷத்தில் நாம் நிறைய அரசியல் தலைவர்களை சொல்ல முடியும். ஆனால் இந்த மேஷத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் வந்து ரொம்ப அவசரகதியாக செயல்படுவாங்க. ஏன்னா செவ்வாயுடைய வீடு இல்லையா, அவள் வந்து ரொம்ப அவசரகதியில் செயல்படுவாங்க, ரொம்ப அவசர அவசரமாக செயல்படுவாங்க, ரொம்ப ஷார்ட் பீரியடில் வளர்ந்து வருவாங்க, அதே மாதிரி ஷார்ட் பீரியடில் காணாமல் போயிடுவாங்க. அப்போ நிதானம் தேவை. மேஷராசுடைய வீக்னஸ் என்னன்னாக்கா நிதானம் தேவை, பொறுமை வேணும். எதையும் கொஞ்சம் யாராக இன்னொருத்தர்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டு சாமி நம்ம எப்படி பண்ணலாமா, அப்படி நடந்துக்கலாமா, இந்த முயற்சி எடுக்கலாமா, நியாயமான ஒரு நபரை கூட வச்சுக்கிறது நல்லது, அல்லது நியாயமான ஒரு நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட சாமி நீ கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள், இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் வழிகாட்டுங்க அப்படின்னு இன்னொருத்தர்கிட்ட சரண்டர் ஆகிறது, ஒரு அட்வைஸ் கேட்டுக்கிறது, உங்களுக்கு நம்பிக்கையான ஒருவரை கூட வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா கணவன் மீது மிக ஆசை உடையவர்களாக இருப்பாங்க. அதே சமயத்தில் இவங்க டாமினேஷன் தான் வீட்டில் அதிகமானதாக இருக்கும். மேஷராசின்னு சொல்லிட்டாலே நிச்சயமாக இவங்க பெண்களுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கும். அதே போல் ஆண்களாக இருப்பார்களே ஆனால் ஆண்களுடைய டாமினேஷன் அதிகமானதாக இருக்கும். அதுவும் இந்த மேஷம் சிம்மம்லாம் பொருந்துருச்சுனாக்கா ரெண்டும் போட்டியாக இருக்கும். ஆண் மேஷ ராசியாகவும் பெண் சிம்ம ராசியாகவும் இருப்பார்களே ஆனால் அந்த வீடு ஒரே கலாட்டா கல்யாணம் மாதிரி தான், டமால் டிமின் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். அப்போது மேஷராசியாக இருப்பார்களே ஆனால் திருமண பந்தத்திலே ரொம்ப ஈடுபாடு உடையவர்களாகவும் கணவனாகவும் மனைவியாகவும் இருப்பார்களே ஆனால் தன்னுடைய பேர் அவங்களோட வந்து ரொம்ப அன்னூன்யமாக ரொம்ப ஒரு லவ்வபிளாக ஒரு அஃபெக்ஷனாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல் மேஷராசி மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள், அற்புதமான படிப்புகள்லாம் படிப்பாங்க, ரிசர்ச்சு சயின்ஸு இதெல்லாம் படிக்கக்கூடிய மேஷ ராசியாக இருந்தாலும் மேஷ லக்னமாக இருந்தாலும் நல்ல ஒரு கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. நிறைய வெளிநாட்டு கல்வி நம்ம ஊரில் மட்டும் இல்லாமல் வெளிநாடு சென்று தங்கி படிக்கக்கூடிய வகையில் ஒரு வெளிநாட்டு கல்வியாகவும் அவங்களுக்கு இருக்கும். அதே போல் குடும்ப வாழ்க்கை அதான் சொல்லினே ட்ரெடிஷ்னல் பழசை விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க, பாரம்பரியத்தை மதிக்கக்கூடியவங்க. இன்றைக்கி என்ன தான் நம்ம அவங்க அப்டேட் ஆகிட்டாலுமே கூட அப்டேட்ஸும் இருக்கும், அட் த சேம் டைம் நிச்சயமாக ட்ரெடிஷ்னலாக மீறமாட்டாங்க, தர்மத்தை மீறமாட்டார்கள். ஸோ அந்த ட்ரெடிஷ்னலாக பழைய விஷயங்கள், பழைய வீடு, பழைய ஊர், அந்த மாதிரியான விஷய ட்ரெடிஷ்னலான சம்பிரதாயங்கள், சாஸ்திரங்கள் இதையெல்லாம் வழிபாடு தெய்வ பக்தி உடையவர்களாக இருப்பார்கள். மெயினாக நம்ம அதை தான் சொல்லணும். மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரையில் நிச்சயம் இவர்கள் என்னவா இருப்பாங்க, தெய்வ பக்தி உடையவர்களாக இருப்பார்கள், தெய்வ சக்தி நிறைந்து அவங்களுக்கு இருக்கும். நிறைய இடங்களில் மேஷராசி அன்பர்களே நாம் என்னதான் முயற்சிகள் செய்தாலும் நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க, ஆனாலுமே கூட வெற்றி பெற முடியாது, எல்லாத்தையும் கட்டி போட்ட மாதிரி நீங்கள் என்ன எடுக்கிற எல்லா முயற்சிகளும் புஷாயிடும், எல்லாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் தோல்விகளை கொடுக்கும். அப்போது இதுக்கு மேலே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நொந்து போய் வந்து ஒரு சேரில் உட்காந்துருவீங்க. அப்போ காலம் நேரம் தான் ஜெயிக்கிறது என்பதை கொஞ்சம் தாமதமாக புரிந்து கொள்ளுவீர்கள். அப்போது அதிகமாக ஓடக்கூடியவங்க, அதிகமாக உழைக்கக்கூடியவங்க, கடினமாக முயற்சி பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாம் இந்த மேஷராசி அன்பர்களாக இருப்பார்கள். சட்டுன்னு கோவப்படக்கூடியவது, அடிச்சுட்டு பேசுறது, நிறைய வீட்டில் கணவன் இல்லை அப்பா வந்து அடிக்கக்கூடியவராக இருப்பார், அவங்கெல்லாம் நிச்சயமாக பரணி நட்சத்திரமாக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா அஸ்வினி நட்சத்திரமாக இருப்பாங்க. இவங்களாம் பலாரணம் அடிச்சுட்டு தான் பேசுவாங்க, கை ஓங்குறாங்கனாலே அவங்களுக்கு வந்து அங்கே செவ்வாயுடைய ஆதிக்கம் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ அப்படி பார்க்கின்ற பொழுது சட்டுன்னு கோவப்படக்கூடியவங்க, அது ஆணாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் மாணவ மாணவிகளாக இருந்தாலும் ஒரு சின்ன பெண்ணாக இருந்தால் கூட டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க, வேணாம் போ அப்படின்னு தூக்கி போட்டு போயிடுவான். அப்போ இதெல்லாம் கோவப்படக்கூடியது மேஷராசி அன்பர்களின் இயல்பு. கோபம் இருக்கும் இடத்தில் தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல குணங்கள் உண்டு. தாங்கிட்ட காசு இருந்தெடுத்தனா தாம் தூம்னு வானவேடிக்கை விட்டுடுவாங்க,
எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட நிச்சயமா அதிகமா செலவீனங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே சமயத்துல சமுத்து சாமர்த்தியம் உடையவங்களா இருப்பாங்க, அதிகம் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு பொதுவாகவே மனைவி வந்து தங்கமான மனைவி, அற்புதமான மனைவி வந்து அமைவாங்க. எந்த குறையும் இருக்காது, நல்லா பார்த்துக்க கொள்ளக்கூடிய வகையில பணங்காசு இருக்கோ இல்லையோ, பற்றுதல் உடையவர்கள். கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஆண் பெண் யாராக இருந்தாலும் நிச்சயம் அவ்வளோ ஒரு அஃபெக்ஷனான ஒரு பேர் உங்களுக்கு கிடைப்பாங்க. இதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடக்குது, பேர் வந்து எனக்கு சரியாக சப்போர்ட் இல்லைனாக்கா அப்போ நிச்சயமாக ஒரு கோளாறு இருக்குது, உங்கள் பர்த் சார்ட்ல சம் ப்ராப்ளம் இருக்குது, இல்லைன்னா உங்கள் தலையெழுத்துல சில பிரச்சனைகள் இருக்குது. அது வந்து உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் நம்ம அதுக்கு சரியான பரிகாரங்களை செய்யணும்னு அர்த்தம். அப்போ பொதுவாகவே மேஷராசிக்கு நல்ல பேர் கிடைப்பாங்க. சரி, இதில் ஏதாவது டிஸ்ட்ரிபியூஷன் வருது, அதாவது கணவன் மனைவி பிரிவு அல்லது வேறு ஏதாவது வசியம் சம்மந்தப்பட்டது, வெவ்வேறு மனைவிகளுடைய தொடர்புகள், ஆணுடைய தொடர்புகள் இதெல்லாம் ஏற்படுதுனாக்கா கண்டிப்பாக அதுக்கு அவங்களுடைய தலையெழுத்து அல்லது தலையெழுத்துன்னு சொல்லப்படுகின்ற கர்மா கர்மான்னு சொல்லப்படக்கூடிய ஜாதகம் அங்கே தான் ப்ராப்ளம் இருக்குது, பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதை கொண்டு தான் நம்ம வந்து அவங்கள ரெட்டிஃபையோ இல்லை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டோ அல்லது வந்து ஒரு ரீஆர்டரோ என்ன நம்ம பரிகாரங்கள்ன்றத செய்யும்போது தான் அவங்களுக்கு வந்து நன்மை ஏற்படும். வருமானம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகள் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். நல்ல பெரிய பெரிய உத்தியோகமும் அவர்களுக்கு கிடைக்கும். நிறைய அந்த ஐடி ஃபீல்டில் பார்த்திங்கன்னா மேஷராசி என்பர்கள் இருப்பாங்க, இன்ஜினியர், கம்யூனிகேஷன்ஸ், அதே போல் போலீஸ் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள், ஊர்காவல் படை மற்றும் அந்த ஆர்பிஎஃப், இன்னும் என்னென்னலாம் உண்டோ, யூனிஃபார்ம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த யூனிஃபார்முக்கு செக்யூரிட்டி, இந்த யூனிஃபார்ம் சார்ந்தவர்கள், நர்ஸு, டாக்டர்ஸ், யாருக்கெல்லாம் யூனிஃபார்ம் வருதுன்னு கொஞ்சம் நீங்கள் அப்படியே யோசிச்சு பாருங்களேன். அட்வொகேட்ஸு, ஜட்ஜஸ்ஸு, இவங்களெல்லாம் ஒரு யூனிஃபார்ம் அவ்வளோதான். அப்போது அந்த யூனிஃபார்ம் போடக்கூடியவர்கள் எல்லாம் இந்த மேஷராசியர்கள், அந்த மாதிரியான உயர்ந்த உத்தியோகங்கள் எல்லாமும் இவங்க செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஸோ இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள், நிறைய காரகத்துவங்கள் மேஷராசிக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். நிதானம் பொறுமை இருக்குமே, ஆனால் நிச்சயமாக மேஷராசி அன்பர்களே நீங்கள் ஜெயிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. இதற்கு மேலும் ஒரு சில சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குமே ஆனால் வாருங்கள் பார்க்கலாம். அதே போல் இந்த மேஷராசியை பொறுத்தவரையில் நிறைய ஏமாற்றங்கள் இருக்கும்னு சொன்னேன். இந்த ஏமாற்றங்களில் மெயினாக பணங்காசு நிறைய ஏமாந்துருப்பாங்க, நண்பர்களை நம்பி ஏமாந்துருப்பாங்க, அதே போல் குடும்ப உறுப்பினர்களை நம்பி ஏமாந்துருப்பாங்க. மெயினாக கூட இருக்கக்கூடியவர்கள் தனக்கு மேலே விசுவாசம், தன்னுடைய முதலாளிகளை நம்பி ஏமாந்தவங்க இருப்பாங்க. ஸோ நம்பிக்கை மேஷராசியை பொறுத்தவரைக்கும் ஒருத்தரை நம்பிட்டாங்கன்னா முழுசாக நம்புவாங்க, ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க, செயல்படுவாங்க. இந்த மாதிரி நம்பி ஏமாந்தவர்களாக நீங்கள் ரொம்ப நிறைய வீக் பாயிண்ட்ஸ் வந்து மேஷத்துக்கு நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். நிறைய அவங்க அடி வாங்கக்கூடியவர்கள், எந்த அளவுக்கு இவங்க அதிகாரம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதே அளவுக்கு அவர்கள் ஏமாற ரொம்ப எளிமையாக இவங்களை வந்து ஏமாத்திடலாம். அப்போ அந்த மாதிரியான நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் ஏமாற்றங்கள் சந்திச்சிருக்கீங்களா, அதனால் பெரிய அளவில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு போச்சு, என் வாழ்க்கையே இந்த ஏமாற்றம் வந்து புரட்டி போட்டுடுச்சு, மிகப்பெரிய மன வலியை அது ஏற்படுத்திடுச்சு, ஸோ இந்த மாதிரிலாம் எனக்கு நடக்கும்னு தெரியவே தெரியாது சாமி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த மேஷராசி என்பர்கள். ஸோ இதுக்கு என்ன ரெமெடி, இதுக்கு என்ன பரிகாரம், இதுக்கு என்ன ஜோதிட ரகசியம், உங்கள் பர்த் சார்ட்டில் என்ன இருக்குது, இது எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கும், எப்போ இது சரியாகும், இதுக்கு என்ன சரியாகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். ஸோ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை எடுத்து வாருங்கள், நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய ஜாதகமாக உங்களது ஜாதகம் மாறும், நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஜெய் வராகி.